ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ராமதாஸ் ஃப்ரம் தாஸ்கலி ஸ்டுடியோஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்துட்டீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகிய ஆதம் கிராமத்தில் தான் இருக்கோம் நம்ம. நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, மக்காச்சோளம், அதாவது நீங்கள் சாப்பிட்ற பாப்கார்ன் இருக்குல்ல, அந்த பாப்கார்ன் எப்படி விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் தாஸ்கலி ஸ்டுடியோஸ் சேனலுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நிலத்துல தான் பயிர் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிங்க, எல்லோரும் வீட்லேயும் காளைமாட்டு இருந்துச்சு. அந்த காளைமாட்டை வச்சு தான் ஏறு ஒட்டி பயிர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அந்த காளைமாட்டோட எண்ணிக்கை ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. ட்ரக்கை வச்சு தான் இப்போ வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ட்ரக்கை வச்சு எப்படி பயிர் பண்ணுறாங்கன்னு ஃபுல்லாக பார்க்கலாம். முதல்ல இந்த ட்ரக்கில் என்னென்ன செட்டப்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துடலாம். இந்த ட்ரக்கில் ஃப்ரண்ட்டில் என்ஜின் இருக்குது, அதுக்கு பின்னாடி கலப்பையை மாட்டிருக்காங்க. கலப்பைக்கு மேலே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் தான் மக்காச்சோள விதையை கொட்டுவாங்க. அந்த பாக்ஸில் ஒரு ரவுண்ட் ராட் இருக்குது, ரவுண்ட் ராடை சுற்றி மக்காச்சோள விதை கேரி பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஷேப்பை டிசைன் பண்ணி அதை வெல்டு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸு கீழே மக்காச்சோள விதையை தரைக்கு கேரி பண்ணுற மாதிரி ஒரு 4 டியூப்ஸ் இருக்குது. தரையில் படுற மாதிரி ஒரு ஸ்ப்ராக்கெட் ஒன்று வச்சுருக்காங்க. பாக்ஸையும் கீழே அந்த ஸ்ப்ராக்கெட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன மெக்கானிசம் இருக்குது. நம்ம ட்ரக்கு ஓடுறதுக்கு முன்னாடி காடு ஃபுல்லாக உரத்தை ஃபஸ்ட்டு விசிரிடணும். மக்காச்சோள விதையை அந்த பாக்ஸில் கொட்டுறாங்க. கொட்டி முடித்த உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கலப்பையை கீழே மண்ணில் படுற மாதிரி ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ட்ரக்கு இப்போ ரன்னாக கலப்பைக்கு முன்னாடி அந்த ஸ்ப்ராக்கெட் ரொட்டேட் ஆகுது. ஒரு சின்ன மெக்கானிசம் இருக்குது, அந்த மெக்கானிசம் வந்துட்டு இப்போ கீழே ஸ்பாக்கெட் சுற்றினா மேலே உள்ள பாக்ஸில் உள்ள அந்த ரவுண்ட் ராடும் சுற்றும். ரவுண்ட் ராடு வந்து எப்படி அந்த சோளத்தை வந்துட்டு அழகாக எப்படி கேரி பண்ணுறது பாருங்கள். அந்த ரவுண்ட் ராடு கேரி பண்ணுற ஒவ்வொரு மக்காச்சோளமும் அந்த டியூப் வழியாக கீழே போகுது. அது எப்படி மண்ணுக்குள்ளே போகுதுன்னு அழகாக அந்த வீடியோவை பாருங்கள். Thank you.
ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்துட்டு மக்காச்சோளம் எப்படி பயிர் பண்ணுறாங்கன்னு, டிராக்டரை வச்சு எப்படி பயிர் பண்ணுறாங்கன்னு தெளிவாக பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு மக்காச்சோளம் செடி எப்படி வளருது, அதுக்கு எந்த மாதிரியான உரம் கொடுக்குறாங்க தெளிவாக பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.